வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வைகை பாலகன் சேனல். நான் உங்கள் குகன். இன்னைக்கு இன்செக்ட் சென்சேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்செக்ட் சென்சேஷன்னா, முன்னாடி நம்ம சேனலில் வந்து அனிமல் சென்சேஷன் பார்ட் 1, 2 பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இன்செக்ட் சென்சேஷன். இதை நம்ம கேட்கறது பார்க்குறத பற்றினா ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அதோட பார்ட்ஸ் என்னென்ன, இன்செக்ட்ஸ்னால் என்னது, நெக்ஸ்ட் அதோட தமிழ் பேர் என்ன, அது எத்தனை நாள் வாழும், அது என்ன சாப்பிடுவோம், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற இன்செக்ட் டிராகன் ஃப்ளை, அதாவது தும்பி. இதை இங்கிலீஷில் ஃபைட்டர்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விங்ஸ் இருக்கும். இது ஒரே நேரத்தில் முன்னாடியும் பறக்கும் பின்னாடி பறக்கும். ஏன்னா ஒரு மேட்ராடா, நான் சரு சரு முன்னாடி பின்னாடி போவோம் பார்க்குறீங்களா, இது ஆனால் இது பறந்துக்கிட்டே முன்னாடி பின்னாடி போகும்னு சொல்கிறது. எந்த உயிரமாக இருந்தாலும் முன்னாடி போனால் பின்னாடி விட 2 செகண்டாச்சு ஆகும், அதாவது அந்த இடத்துல 1 செகண்டாச்சு நிற்கும். ஆனால் இந்த தும்பி நிற்காமல் இப்படி போயிட்டு சத்துரு இப்படி வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை, நீங்கள் யாரை பார்த்துருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்செக்ட் தான். இது வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதோட தலைப்பகுதி குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட வயிறு பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட வால் பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பேர், கீழே ஒரு பேர், அதாவது மேலே 2 இறகு இருக்குது, கீழே 2 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30,000 லென்ஸ் இருக்கான், அதாவது கண்கள் இருக்குல்ல. இப்போ ஃபோன் வாங்கும்போது சொல்லுவாங்களே, மேம் இந்த ஃபோனோட கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பிக்சல், 180 பிக்சல்ஸ் இருக்குது, 20 பிக்சல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்களே. ஸோ அதே மாதிரி லென்சஸ், அதாவது எவ்வளோ லென்சஸ் இருக்கோ அவ்வளோ நம்ம கண் நல்லா கிளியராக இருக்கும். ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா லென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறதெல்லாம் HD-யை விட அதிக குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் தும்பிக்கு நம்மளை விட 3000 லென்சஸ் இருக்குன்னா, ஸோ அது எவ்வளோ அதிகமாக கண்ணு தெரியும்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் இதோட வாழ்க்கை இவ்வளோலாம் நான் கேட்டப்ப, ஆஹா நம்ம அடுத்த ஜென்மம் தும்பியாக பிறக்கணும்டா அப்படின்னு எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு. நெக்ஸ்ட் இதோட சேட் ஸ்டோரி என்னென்னா, இது இப்போ காலையில் பிறந்துச்சுன்னா அந்த நைட்டே செத்து போயிடுமா. என்னடா இது இப்படி இருக்குது, அது அப்படி தான் இருக்கேன். இந்த உலகத்தில் பாசிட்டிவ் அப்படின்ற ஒன்று இருந்தால் நெகட்டிவ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அப்படின்னு இது நம்ம நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப். இந்த ஃப்ளீக்கு தமிழ் பேர் உன்னின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பழைய டாக்ஸ்குள்ளனா அதை வந்து இப்படி 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 உடம்பாத்துள்ள ஒரு மாதிரி உடம்பாட்டுள்ள, ஸோ அப்படி வரும்போது இதாக சொல்லுவாங்க, டி அது உடம்புலேருந்து பூச்சி உருண்டா ஓடி வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பூச்சி பேர் தான் ஃப்ளீ. ஸோ அந்த இந்த பூச்சி வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும், அதால் பறக்க முடியாது, அதுக்கு விங்ஸும் இல்லை ரெக்கையும் இல்லை. இது என்ன சாப்பிடும்னா, இந்த அனிமல்ஸோட அந்த ரத்தம் அதெல்லாம் சாப்பிடும், ரத்தம் அதோடய முடி அதெல்லாம் சாப்பிடும். வேணுன்னே தான் முடி சாப்பிடாது, ஒருவேளை அதுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா அந்த முடி கிடச்சே சாப்பிட்ருவோம். ஸோ நம்மளுக்கு எப்படி கொசு தொல்லை இருக்கிறோ அதுக்கு ஃப்ளீ தொல்லை, அதாவது உண்ணி தொல்லை. நெக்ஸ்ட் இதோட ஒன்று ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதால் பறக்க முடியாத விங்ஸ் இல்லை. ஆனால் இதெல்லாம் இதோட நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அது என்னென்னா, இது ஒருக்க ஜம்ப் பண்ணால் எவ்வளோ தூரம் பட்டர்ஃப்ளை பறக்குமோ அவ்வளோ அவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும். அதாவது இப்போ உங்களோட இப்போ எப்படி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இடத்துலேருந்து மேலே 2 மீட்டரால் அதால் ஜம்ப் பண்ண முடியுமா. ஸோ அவ்வளோ சின்னதாக இருந்துட்டும் இவ்வளோ ஜம்ப் பண்ணுறது அதுக்கு பறக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5-6 மந்த்ஸ் வரைக்கும் வாழக்கூடியது. இது அனிமல்ஸ் உடம்புல 2 நாள் கூட தங்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்வர் ஃபிஷ். சில்வர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது உங்களோட பீரோக்கு பின்னாடி, பழைய கண்ணாடிக்கு பின்னாடி தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரொம் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ கூட இருக்காது, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இது ஒயிட் கலர்லேயும் கிரே கலர்லேயும் இருக்கும். இதுக்கு எந்த அனிமல் கிட்டியும் இல்லாத, அது எந்த இன்செக்ட் கிட்டியும் இல்லாத கொஞ்சம் பெரிய ஆண்டனா இருக்கும். இப்போ எல்லா இன்செக்ட்க்கும் இவ்வளோ ஆண்டனா இருக்குன்னா இதுக்கு இவ்வளோ ஆண்டனா இருக்கும். ஸோ ஆண்டனானா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி டச் பண்ணால் நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளோட அந்த ஃபீலை உணர்ந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஆனால் ஆண்டனா வந்து அனிமல்ஸுக்கு வந்து ஃபீலை வந்து உணர ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒயிட் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் இருக்கும். இதோட ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுட்டு எடுத்துக்கப்போ நானே வழக்கம்னா சொன்னேன். ஏன்னா இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பைண்டிங் பண்ண புக்ஸ்னால் ரொம்ப நாள் கழித்து அதில் ஒரு அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி கிளம்ஸியாக வரும் இல்லை, ஜெல்லு மாதிரி, ஜெல் மாதிரி ரொம்ப ஜெல் மாதிரி இல்லை, கையை ஒட்டிக்கிட்டு கம்மு மாதிரி வரும் இல்லை. ஸோ அதான் இதோட உணவே தான், கேட்கவே ரொம்ப அருவறுப்பாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட பைண்டிங் பண்ணுற பேஸ்ட்டு தான் இதோட சாப்பாடுன்னு வச்சுக்கலாம். இதோட உணவு ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய புக்கிலேயே 8-9 மாதம் வரைக்கும் இருக்குமா பார்த்தீங்களா, ஒரே இடத்துல 8-9 மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம மனுஷங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு வீடை காலி பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே காணப்படும் பார்த்திங்கன்னா, பழைய பீரோக்கு பின்னாடி, மிரருக்கு பின்னாடி, பழைய புக்ஸுக்கு பின்னாடி, பைண்டிங் பண்ண புக்ஸுன்னு இல்லை, ஏதாவது கம் போட்டு ஒட்டினா பழைய புக்ஸுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு உடன் சேர்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அது 1 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் இன்செக்ட் சென்சேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.